தமிழ்நாடு தொடங்கி சர்வதேச அளவில் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். இமாச்சல பிரதேசத்தில் பாஜகவின் இரட்டை என்ஜின் அரசு விரைவில் தடம் புரளும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சச்சின் பைலட் தெரிவித்துள்ளார். மாநிலம் மற்றும் மத்தியில் ஒரே கட்சி ஆட்சி என்பதை பாஜக இரட்டை என்ஜின் என்று கூறி வருகிறது. மத்தியில் ஆளும் அரசே மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தால் அம்மாநிலத்தின் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் என பாஜக குறிப்பிடுகிறது. இதனிடையே பாஜக ஆளும் இமாச்சல பிரதேசத்தில் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்காக சிம்லாவில் காங்கிரசின் சச்சின் பைலட் பிரச்சாரம் மேற்கொண்டார். பிரச்சாரத்தில் பேசிய அவர், இந்த சட்டமன்ற தேர்தலிலும் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜகவின் இரட்டை என்ஜின் சீர்குலையும் என தெரிவித்தார். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் மாநிலத்தின் கடல் பெருமையை பறைசாற்றும் வகையில் கொண்டாடப்படும் பொய்டா பந்தானா என்னும் படகு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஒடிசாவில் ஆண்டுதோறும் கார்த்திக் பூர்ணிமா தினத்தன்று கொண்டாடப்படும் இந்த திருவிழாவில் ஆற்றில் விளக்கு ஒளியுடன் சிறிய படகுகள் விடப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் சிறிய படகுகளில் விளக்கை ஏற்றி ஆற்றில் விட்டு மகிழ்ந்தனர். இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வலைப்பயிற்சியின் போது காயம் ஏற்பட்டது. ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் வரும் டி20 உலகக்கோப்பையின் அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்கிறது. நாளை மறுநாள் நடைபெறும் இந்த போட்டிக்கான வலைப்பயிற்சியில் இந்திய வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வலது கையில் முன்பக்கத்தில் காயம் ஏற்பட்டது. பின்னர் சிறிது நேரத்தில் காயம் குணமானதை அடுத்து அவர் மீண்டும் வலைப்பயிற்சிக்கு சென்றார். கார்த்திக் பூர்ணிமாவையொட்டி சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் கருண் நதியில் புனித நீராடினார். வடமாநில மக்கள் கடைபிடிக்கும் மாதங்களின் அடிப்படையில் இன்று கார்த்திக் பூர்ணிமா கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் தலைநகர் ராய்ப்பூரில் உள்ள கருண் நதியில் சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் புனித நீராடி வழிபாடு நடத்தினார். முதலமைச்சர் ஆற்றில் நீராடியதையடுத்து அங்கு பலத்த பாதுகாப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது. தேவ் தீபாவளி கொண்டாட்டத்தையொட்டி உத்தரப்பிரதேசத்தின் மதுராவில் 500,000 அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டன. தீபாவளி பண்டிகை முடிந்து வரும் பௌர்ணமியை வடமாநில மக்கள் தேவ் தீபாவளி என்ற பெயரில் கொண்டாடுகின்றனர். இந்த தினத்தை கொண்டாட உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான பக்தர்களும் சுற்றுலா பயணிகளும் வாரணாசியில் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதத்தில் கூடுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு தேவ் தீபாவளி கொண்டாட்டத்தையொட்டி அலிகரில் 100,000 அகல் தீபங்களும் மதுராவில் 500,000 அகல் தீபங்களும் ஏற்றப்பட்டன. இதன் மூலம் பூமிக்கு வரும் தேவதைகள் மகிழ்ச்சி அடைவதாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. தேவ் தீபாவளியையொட்டி உத்தரகாண்ட் மாநிலம் ஹரித்துவாரில் கங்கை நதியில் லட்சக்கணக்கான தீபங்களை ஏற்றி மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். தேவ் தீபாவளி தினத்தின் போது வானிலிருந்து கடவுள்கள் பூமிக்கு இறங்கி கங்கையில் நீராடுவதாக புராண நம்பிக்கை உண்டு. எனவே ஹரித்துவார் கங்கை நதி படித்துறையில் மக்கள் அகல் விளக்குகளை ஏற்றினர். மேலும் அங்கு சிறப்பு கங்கா ஆரத்தியும் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேவ் தீபாவளியையொட்டி ஹரித்துவாரில் வானவேடிக்கையும் களை கட்டியது. எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் பதவியை தட்டி கொடுத்து வழங்கியவர் சின்னம்மா என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலை இல்லத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அம்மா 2 முறை முதல்வர் வாய்ப்பு கொடுத்தார்கள் என்றும் அம்மா வந்தவுடன் அதை திருப்பிக் கொடுத்ததாகவும் குறிப்பிட்டார். எடப்பாடிக்கு முதல்வர் பதவியை தந்தவர் சின்னம்மா என்றும் இப்போது யார் நம்பிக்கை துரோகி என்று மக்களுக்கு தெரிந்துவிட்டதாகவும் தெரிவித்தார்.
துணைவேந்தர் நியமனங்களில் ஊழல் நடந்துள்ளதாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கூறியது குறித்து முறையாக விசாரணை நடத்தி நான் தவறு செய்திருந்தாலும் தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பொருளாதாரத்தில் நலிந்தவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். துணை முதலமைச்சர் என்ற பதவி அவர் தந்தாரா, எனக்கு தந்தாரா, யாரு அவருக்கு யார் முதலமைச்சர் பதவி நியமனம் பண்ணது? அவருக்கு முதலமைச்சர் பதவியை கூவாத்துகளில் உட்கார்ந்து கொண்டு யார் பண்ணது? சின்னம்மா தட்டி கொடுத்து இவர் தவழ்ந்து வந்து இவரை எழுப்பி நிப்பாட்டி தட்டி கொடுத்து இழுத்து முதலமைச்சர் என்ற பதவியை அவருக்கு தந்தது யார்? சின்னம்மா. அந்த சின்னம்மாவை இவர் எந்த அளவுக்கு விமர்சனம் செய்தார்? ஆக நம்பிக்கை துரோகி யார் என்பது தமிழக மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாகிவிட்டதா? நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்கரையை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அடுத்த 2 நாட்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் புதுச்சேரி கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்றும் கூறியுள்ளது. இது புயல் சின்னமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை தமிழ்நாடு புதுச்சேரியின் அநேக இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் சகோதரியின் சொத்தை ஆள் மாறாட்டம் செய்து அபகரித்த வழக்கில் திமுக வட்டச் செயலாளர் கைது செய்யப்பட்டார். சென்னை மயிலாப்பூர் மசூதி தெருவைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் 124வது வட்ட திமுக செயலாளராக உள்ளார். இவரது மனைவி விமலா 124வது வார்டு கவுன்சிலராக இருக்கிறார். இந்த நிலையில் கிருஷ்ணமூர்த்தியின் மூத்த சகோதரி நாகலட்சுமிக்கு சொந்தமான நிலம் சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த நவலூர் அபு கார்டன் பகுதியில் இருந்தது. அந்த நிலத்தை தனது மனைவி விமலா மூலம் ஆள் மாறாட்டம் செய்து கடந்த 2005ஆம் ஆண்டு கிருஷ்ணமூர்த்தி அபகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நாகலட்சுமி அளித்த புகாரின் பேரில் கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டார். விமலா தலைமறைவாகியுள்ளார். கோவையில் வாகனங்களின் இரும்பை வெட்டி கடத்தும் திமுக கவுன்சிலரின் கணவரை பொதுமக்கள் சுற்றி வளைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. ராஜலட்சுமி என்பவர் 77வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினராக உள்ளார். இவரது கணவர் செந்தில் தலைமையிலான கும்பல் ஒன்று முத்தண்ணன் குளம் பகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் வைக்கப்பட்டுள்ள பழைய இரும்பு குப்பை தொட்டி, பழைய வாகனங்கள் ஆகியவற்றை வெல்டிங் மிஷின் உதவியோடு வெட்டி எடுத்து விற்பனை செய்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இரும்பை அவர் வெட்டி எடுக்கும் வீடியோவும் இதற்கு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் காட்சியும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக ரஷ்யா சென்றுள்ளார். இருநாட்டு உறவுகளை மேம்படுத்தும் விதமாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவுடன் அவர் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். நடப்பாண்டு ஐரோப்பாவில் வெப்பத்தின் தாக்கத்திற்கு குறைந்தது 15,000 பேர் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதில் ஸ்பெயின் மற்றும் ஜெர்மனி ஆகியவை மோசமாக பாதிக்கப்பட்ட நாடுகளாக உள்ளதாகவும் கூறியுள்ளது. ஜூன் தொடங்கி ஆகஸ்ட் வரையிலான 3 மாதங்கள் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளது. இன்னும் பல நாடுகள் புள்ளி விவரங்களை வெளியிட்ட பின்பு உயிரிழப்புகள் எண்ணிக்கை உயரும் என்று எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. வறட்சி காரணமாகவே காட்டுத்தீ பரவல் அதிகரித்ததாகவும் காலநிலை மாற்றத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் வரும் காலங்களில் வெப்ப அலைகள் அதிகரித்து நோய்கள் மற்றும் உயிரிழப்புகள் உயரும் என்று உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. அசாமில் தலைமைச் செயலக அரசு ஊழியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விதித்து சபாநாயகர் பிஸ்வஜித் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி ஊழியர்கள் ஜீன்ஸ், டி ஷர்ட் மற்றும் லெகின்ஸ் அணிய தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் இனிமேல் சட்டை மற்றும் பேண்ட், பெண்கள் புடவை மற்றும் சல்வார் கமீஸ் ஆகியவை அணிய வேண்டும். மேலும் புதன்கிழமை தோறும் பாரம்பரிய ஆடைகளை அணிய வேண்டும் என்று ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அனைத்து ஊழியர்களுக்கும் இது பொருந்தும் என்றும் கட்டுப்பாட்டை மீறினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற நடவடிக்கைகளை பதிவு செய்ய வரும் ஊடகத்துறையினரும் ஆடை கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்றும் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
நீதித்துறையுடன் ஆன 37 ஆண்டு கால பயணம் நிறைவாக இருந்ததாக பணி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி யூ யூ லலித் தெரிவித்துள்ளார். நேற்று டெல்லியில் நடைபெற்ற பிரியாவிடை நிகழ்ச்சியில் பேசிய அவர், புதிய வழக்குகளை பட்டியலிடுவதாகவும் விரைவாக விசாரணை செய்வதாகவும் உறுதியளித்ததை சுட்டிக்காட்டினார். ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். 10,000 விவகாரங்களையும் 13,000 வழக்குகளையும் முடித்துள்ளதாக தெரிவித்தார். நீதிமன்ற பயணம் அனைவரின் ஆதரவாலும் முதியோர்களின் ஆசிர்வாதத்தாலும் எளிதாகவும் சிறப்பாகவும் முடிந்ததாகவும் லலித் குறிப்பிட்டார். இதனிடையே உச்சநீதிமன்றத்தின் 50வது தலைமை நீதிபதியாக டி ஒய் சந்திரசூட் பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2012 டெல்லி சாவாலா பகுதியில் 19 வயது பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்த வழக்கில் டெல்லி நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 3 குற்றவாளிகளை உச்சநீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. ரவிக்குமார், ராகுல், வினோத் என்ற அந்த 3 பேருக்கும் கீழமை நீதிமன்றம் 2014 பிப்ரவரியில் மரண தண்டனை விதித்தது. அதே ஆண்டு ஆகஸ்டில் டெல்லி உயர்நீதிமன்றம் தண்டனையை உறுதி செய்தது. இந்த நிலையில்தான் மூவரும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குஜராத் பில்கிஸ் பானு பலாத்கார குற்றவாளிகள் முன் விடுதலை செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கின் தீர்ப்பும் சமூக ஆர்வலர்களை கவலையடைய செய்துள்ளது. T20 உலகக்கோப்பை அரையிறுதியில் இந்தியாவை எதிர்கொள்ளும் இங்கிலாந்து அணிக்கு தற்போதே பெரும் சறுக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 2வது அரையிறுதி போட்டி நாளை மறுநாள் அடிலைடில் நடைபெறுகிறது. இரு அணிகளும் சமபலம் வாய்ந்தவை என்பதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில்தான் இங்கிலாந்து அணியின் அதிரடி வீரர் டேவிட் மாலன் காயத்தால் அரையிறுதி போட்டியில் ஆடமாட்டார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. கியாங்யாங் என பெயரிடப்பட்டுள்ள விண்வெளி நிலையத்தை நிறுவியுள்ள சீனா இனப்பெருக்கத்தை சோதிக்க குரங்குகளை அங்கு அனுப்ப திட்டமிட்டுள்ளது. புவி ஈர்ப்பு பூஜ்யமாக இருக்கும் பகுதியில் உயிரினங்கள் இனப்பெருக்கம் செய்வது சாத்தியமா என்பதை கண்டறிவதே இதன் நோக்கமாகும். பெய்ஜிங்கில் உள்ள சீன அறிவியல் அகாடமி இந்த திட்டத்தின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்கிறது. எலிகள் மற்றும் குரங்குகள் விண்வெளியில் எவ்வாறு வளர்கின்றன அல்லது இனப்பெருக்கம் செய்கின்றன என்பதை சோதனை செய்வதன் மூலம் விண்வெளி சூழல்களுக்கு ஒரு உயிரினம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளலாம் என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறியுள்ளனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் இணைக்கப்பட்ட விண்வெளி நிலையத்தின் 2வது தொகுதியான வென்ஜயனில் இந்த சோதனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. டெல்லியில் 2008 பின்பு நேற்று அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. 13 ஆண்டுகளுக்கு முன்பு 33.5 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவான நிலையில் நேற்று 33 டிகிரி பதிவாகியுள்ளது. நஜாப்கர் ஆய்வகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக 34.3 டிகிரி செல்சியஸ் பதிவான அதே நேரத்தில் பிடம்புரா மற்றும் விளையாட்டு வளாகத்தில் முறையே 34.6 மற்றும் 34.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனிடையே டெல்லியின் காற்றின் தரம் மிகவும் மோசமான பிரிவில் உள்ளதாக மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இன்று காலை மூடுபனிக்கான வாய்ப்புள்ளதுடன் நாள் முழுவதும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக 17 டிகிரி செல்சியஸும் அதிகபட்சமாக 32 டிகிரி செல்சியஸும் இருக்கும் என்றும் கூறியுள்ளது. ட்விட்டர் நிறுவனம் இந்தியாவில் தனது ஊழியர்களில் 90% பேரை பணியிலிருந்து நீக்கிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ட்விட்டர் நிறுவனம் எலன் மஸ்க் வசம் சென்ற நிலையில் உலகம் முழுவதும் அந்நிறுவனத்தைச் சேர்ந்த 50% ஊழியர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். இதில் இந்தியாவில் பணியாற்றிய ஊழியர்களே பெரிதும் பாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் ட்விட்டர் நிறுவனத்தில் 250 மேற்பட்டோர் பணியாற்றும் நிலையில் 160 பேருக்கு நேரடியாக பணிநீக்க உத்தரவு வந்துள்ளது. பல ஊழியர்களுக்கு எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை. இதனால் இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% பேர் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ட்விட்டரை நம்பி மோசம் போனதாக இந்திய ஊழியர்கள் புலம்பி வருகின்றனர். இந்தியாவில் தேசிய மருத்துவ ஆணையம் வெளியிட்டுள்ள விதிமுறைகளை
சீனாவில் மருத்துவ படிக்கும் இந்திய மாணவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே அதற்கு ஏற்ப இந்திய மாணவர்களுக்கு மருத்துவம் கற்பிக்க சீனாவிடம் இந்தியா வேண்டுகோள் விடுத்துள்ளது. 2021 நவம்பருக்கு பிறகு சீனாவில் மருத்துவ படிப்பில் சேர்ந்த இந்திய மாணவர்கள் சீனாவில் மருத்துவராக பணியாற்றுவதற்கு உரிமம் பெற தவறினால் அவர்கள் இந்திய மருத்துவ கவுன்சில் நடத்தும் வெளிநாட்டு மருத்துவ பட்டதாரி தேர்வு எழுத தகுதி அற்றவர்களாக அறிவிக்கப்படுவர் என்பது குறிப்பிடத்தக்கது. மோர்பி தொங்கு பாலம் விபத்து தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த குஜராத் உயர்நீதிமன்றம் விபத்து தொடர்பாக விளக்கம் அளிக்குமாறு மாநில அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மோர்பி மாவட்டத்தில் மச்சு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட 100 பழமையான தொங்கு பாலம் புனரமைக்கப்பட்டு மறுபயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் பயன்பாட்டுக்கு வந்த 4 நாட்களிலேயே அந்த பாலம் இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 135 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். துருப்பிடித்த பழைய கேபிள் வயர்கள் மற்றும் அதிக எடை உள்ளிட்டவை விபத்துக்கான காரணங்களாக கூறப்படுகின்றன. இந்நிலையில் நிலைமையின் தீவிர தன்மையை கவனத்தில் கொண்டு தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்த குஜராத் உயர்நீதிமன்றம் மாநில உள்துறை உட்பட பல்வேறு அதிகாரிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. வரும் 14 பாலம் விபத்து குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டுள்ளது. மயோசிடிஸ் நோய்க்கான சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய நடிகை சமந்தாவின் புகைப்படத்தை பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மயோசிடிஸ் என்னும் அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டிருந்த சமந்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிய சமந்தா மீண்டும் தனது வேலைகளை செய்ய தொடங்கிவிட்டார். அவர் நடித்திருக்கும் யசோதா திரைப்படம் 11 வெளியாக உள்ளதை அடுத்து அதற்கான ப்ரமோஷனில் அவர் ஈடுபட்டார். அப்போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அவர் இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டுள்ளார். அந்த புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சிகிச்சைக்கு பின்பு சமந்தா எலும்பும் தோலுமாக மாறிவிட்டதாக ரசிகர்கள் வேதனையாக பதிவிட்டு வருகின்றனர். இந்திய ஒற்றுமை யாத்திரையை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மத்திய பாஜக அரசுக்கு எதிராக ராகுல் தலைமையில் காங்கிரஸ் நடத்தி வரும் இந்த யாத்திரை தமிழகத்தின் குமரியில் தொடங்கி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் முடிந்து மகாராஷ்டிராவில் தற்போது நடைபெற்று வருகிறது. நேற்று மாலை ராகுலின் நடைப்பயணம் மகாராஷ்டிராவில் நுழைந்தது. இந்நிலையில் யாத்திரை குறித்து பேசிய ராகுல்காந்தி இந்த நடைப்பயணத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என தெரிவித்தார். குமரி முதல் காஷ்மீர் வரையிலான இந்த பயணம் திட்டமிட்டபடி காஷ்மீரில் தேசிய கொடி ஏற்றத்துடனேயே நிறைவு பெறும் என தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள மக்களை ஒன்றிணைப்பதே யாத்திரையின் நோக்கம் என்றும் ராகுல் குறிப்பிட்டார். சானியா மிர்சா, சோயிஃப் மாலிக் தம்பதி விவாகரத்து செய்ய உள்ளதாக வெளியாகி வரும் தகவல்கள் அவர்களது ரசிகர்களுக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்திய முன்னாள் டென்னிஸ் வீராங்கனையான சானியாவும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயிஃப் மாலிக்கும் கடந்த 2010 திருமணம் செய்து கொண்டனர். அப்போது ஒரு பாகிஸ்தானியரை மணப்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் எழுந்தன. இந்த நிலையில் தம்பதிக்கு ஒரு குழந்தை உள்ள நிலையில் 12 பின்பு இருவரும் விவாகரத்து செய்ய உள்ளதாக தகவல் பரவியது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் உடைந்த இதயங்கள் எங்கே செல்கின்றன, அல்லாவை தேடி என சானியா இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளார். இதையடுத்து அவரது விவாகரத்து தொடர்பாக ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துகள் சமூக வலைதளங்களில் பதிவிடப்பட்டு வருகின்றன.